தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே திருநாகேஸ்வரத்தில் அமைந்துள்ள நாகேஸ்வர சுவாமி கோவிலில் சித்திரை 12 நாளான இன்று காலை சூரிய உதயத்தின் போது சூரிய பூஜை நடைபெற்றது. சூரிய ஒளிக்கதிர்கள் நாகேஸ்வரன் சன்னதி தெருவிலிருந்து ராஜகோபுரம் வழியாக கொடிமரம் நந்தியம் பெருமானை கடந்து மூலவர் ஸ்ரீ நாகேஸ்வரர் மீது பட்டவுடன் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மூடப்படாமல் ஆபத்தான நிலையில் உள்ள கிணற்றால் விபத்து ஏற்படக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளது. சிட்கோ தொழிற்பேட்டையில் இயங்கி வரக்கூடிய நிறுவனங்களுக்கு தேவையான நீர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலையோரம் உள்ள கிணற்றிலிருந்து செல்கிறது. இந்த கிணறு தடுப்புச் சுவர் இல்லாமல் தரைமட்டமாக இருப்பதால் கால்நடைகள் வாகன ஓட்டிகள் நிலை திருமாறி விழக்கூடிய நிலை இருப்பதாகவும் புகார் கூறப்படுகிறது. எனவே பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் அந்த பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் வீரன் என்ற பெயரில் குறிப்பிட்ட மதுவகை விற்பனை செய்வதை நிறுத்த வேண்டும் என்று சமூக நீதி மக்கள் கட்சி சார்பில் கோரிக்கை எழுந்துள்ளது.